நீங்க ஒரு 12 hours படிச்சிருக்கீங்க, படிக்கிறது முடிவு எடுத்துருக்கீங்க, எப்படி படிக்கிறது, எந்த மாதிரி படிக்கிறது, அந்த இடத்துல தான் ஒரு கமிட்டட் ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது. ஒரே பாடத்தை ஒரு நாள் ஃபுல்லா படிச்சாக்க புரிதலும் குறைவா இருக்கும், நினைவு வைத்துக் கொள்வதும் குறைவாக இருக்கும். காரணம் என்னன்னா, ஒரே சப்ஜெக்ட படிக்கும் போது நம்முடைய பிரெயினுடைய ஒரு பர்டிகுலர் பார்ட் தான் ஆக்டிவேட் ஆகுது. அப்ப அந்த பார்ட்ல நீங்க நிறைய விஷயங்களை திணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டேஜ்ல அட்டென்ஷன் ஸ்பேன் குறைய ஆரம்பிச்சு. அதனாலதான் காலேஜஸ்லயும் ஸ்கூல்ஸ்லயும் 1 hour கெமிஸ்ட்ரி, அடுத்த 1 hour பிசிக்ஸ், அந்த மாதிரி அவங்க ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. காலையில ஃபுல்லா கெமிஸ்ட்ரி, மத்தியானம் ஃபுல்லா பிசிக்ஸ் அப்படின்னு அவங்க பாடம் நடத்த மாட்டாங்க. அப்படி நடத்தினாங்க, நம்மளுடைய அப்சார்ப்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா, நம்ம 4 மணி நேரம் இருக்குன்னா முதல் 2 மணி நேரம் ஒரு சப்ஜெக்டை படிக்கலாம். ஜென்ரல் ஸ்டடிஸே படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரல் ஸ்டடியில இந்தியன் பொலைட்டி ஃபர்ஸ்ட் 2 hours படிக்கலாம். அடுத்த 2 hours கான்ஸ்டிடியூஷனா வேற எதுவும் படிக்க கூடாது. அது கொஞ்சம் ரிலேட் இல்லாத போய் மேபி சயின்ஸ் யூ கேன் ரீட் சயின்ஸ். அப்புறம் அடுத்த 2 hours மேபி யூ கேன் கோ ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த 2 hours மேபி யூ கேன் கோ ஃபார் ஹிஸ்டரி. இந்த மாதிரி அன்ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் வச்சு சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணி படிக்கும் போது உங்களுடைய அப்சார்ப்ஷன் அதிகமாகும். இப்போ சிலபஸை எடுத்துக்கிட்டு, சிலபஸ்ல ஒவ்வொரு டாபிக்கும் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு உதாரணம் ஹிஸ்டரியில வருதுன்னா இன்னைக்கு இந்த சப்டைட்டில் நம்ம கவர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது முடிவு பண்ணுவோம். இன்னைக்கு நாம ஜியோகிராஃபியில இந்த சப்டைட்டில் கவர் பண்ணுவோம், கான்ஸ்டிடியூஷன்ல இந்த சப்டைட்டில் கவர் பண்ணுவோம். அந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா தான் நம்ம ஸ்கெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏகப்பட்ட சப்டைட்டில் நம்ம கவர் பண்ற மாதிரி போட்டுட்டு கடைசியில எதையும் முடிக்க முடியாம சொதப்பிடக்கூடாது. அப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது என்னன்னா, ஒரு 3 மாசத்துலயோ 4 மாசத்துலயோ அந்த என்டையர் சிலபஸை கவர் பண்ற மாதிரி நம்ம ஸ்கெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணணும். இதுல எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும், மண்டே டு ஃப்ரைடே ஸ்டடி, சாட்டர்டே அண்ட் சண்டே ரிவிஷன். ரோடு போடும் போது அதுல வந்து இந்த ரோடு ரோலரை வச்சு எவ்வளவு மண்ணு கொட்டினாலும் அதை வந்து அப்படி கன்சாலிடேட் பண்ணா தான் அது மேல நல்ல ரோடு போட முடியும். வாட்டர் பவுன் மெக்கானிசம் 2 லேயர் போட்டு அதுக்கப்புறம் பிட்டுமின் போட்டாதான் அது நிற்கும். அது மாதிரி நம்ம படிச்சத ரிவிஷன் பண்ணி நம்ம சப்கான்சியஸ் மெமரிக்கு மைண்டுக்கு அனுப்பிச்சிடும். அந்த மாதிரி பண்ணாம வெறும் படிச்சுட்டே போயிட்டு இருந்தோம்னா கடைசியில் என்னன்னா, நிறைய படிச்சிருப்போம் ஆனா எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. வீக்கெண்ட்ஸ் ஆர் மென்ட் ஃபார் ரிவிஷன், வீக் டேஸ் ஆர் மென்ட் ஃபார் ஸ்டடி. இந்த மாதிரி நம்ம ஸ்கெட்யூல் பண்ணிக்கணும். இப்ப படிக்கும் போது என்ன பண்ணணும்னா, ஒரு 1 hour படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 1 hourல ஒரு 50 மினிட்ஸ் படிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரிகாப்சுலேட் பண்ணிட்டு மீதி 5 மினிட்ஸ் நாம என்ன படிச்சோமோ அதை ஒரு சின்ன நோட் மாதிரி தயார் பண்ணிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 1 மணி நேரம் படிப்பாங்க, 10 நிமிஷம் 5 நிமிஷம் அதை ரிகாப்சுலேட் பண்ணுவாங்க, ஒரு 10 நிமிஷம் அதை ஒரு சின்ன அப்ஸ்ட்ராக்ட் நோட்ஸ் மாதிரி. ஏன்னா நிறைய புக்ஸ்ல இருந்து அதுல இருந்தெல்லாம் ரெஃபர் பண்ணும் போது எல்லாத்தையுமே நம்ம விரிச்சு வச்சுட்டு கடைசி நேரத்துல படிக்க முடியாது. சில புக்ஸ் எல்லாம் வேற யார்ட்டையாவது பாரோ பண்ணி கொண்டு வந்திருப்போம், ஜேர்னல்ஸ் லைப்ரரியில இருந்து நமக்கு கிடைச்சிருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம பண்ண முடியாது. அது எல்லாத்தையுமே நாம வந்து ஷார்டன் பண்ணி அப்ஸ்ட்ராக்ட் நோட்ஸ் மாதிரி பண்ணிட்டோம்னா பின்னாடி நம்ம ரிவைஸ் பண்றது வசதியா இருக்கும். ஒருவேளை அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்ம மெயின் புக் எடுத்து பாத்துக்கலாம். இது மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போதே அதை நல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 1 hour படிக்கணும் அப்படின்னா கூட 1.5 மணி நேரம் படிக்கிற மாதிரி ஆயிரும். அடுத்த 1.5 மணி நேரம் சரி, ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிச்சிட்டோம், இதை படிச்ச பிறகு நாம அடுத்த சப்ஜெக்ட் எடுத்தோம்னா அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அது நல்ல மைண்ட்ல வந்து உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.